शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಓಂ ಕಾಂಚಿವಾಸಾಯ ವಿದ್ಮಹಿ ಶಾಂತರೂಪಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನ ಚಂದ್ರಶಖರೇಂದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಮಹಾಪರಿವ ವೈಭವತ್ತಿಲ ಕಪ್ಪಹಾಬಾಳ್ ಪತ್ತಿ ನಮ್ಮ ಪಾತ್ರಿರ್ಕೋ. ಚೆನ್ನೈಲ ಮೈಲಾಪುರ್ಗ್ರದು ஒரு மத்திய பகுதி, ஒரு ஊர். அப்படின்னா அந்த ஊருக்கு ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். இப்போ எந்த ஊராக இருந்தாலுமே இது ஒரு, இப்போ திருச்சியாக மலைக்கோட்டை அப்படிம்ப, தஞ்சாவூராக நமக்கு பெரிய கோவில், டக்குன்னு ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோவில், அந்த ஊரோட லேண்ட்மார்க்கு. அது மாதிரி சென்னைக்கு அடையாளம் என்ன அப்படின்னா கபாலீஸ்வரர் கோவில். சென்னைக்கு வருகிற வெளியூர்காரர்கள் அத்தனை பேருமே, அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இந்த கபாலீஸ்வரர் கோவிலை தரிசிக்காமல் ஊருக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒரு அதீதமான பக்தி இந்த கற்பகாம்பாள் கிட்ட. மகாபிரிவா சொல்கிறா, எங்கள் சமஸ்கிருத கல்லூரியில் கேம்ப் இருக்கா, கீவாஜாவுடைய மருமகள் மாட்டு பொண்ணு திருபுர சுந்தரி முன்னாடி நிற்கிறா. கற்பக விருட்சம், நமக்கு கிடச்சிருக்கிற கற்பக விருட்சம், அவள் சந்நிதிக்கு முன்னாடி நின்று நம்ம என்ன பிரார்த்தனையை மனசில் நினச்சாலுமே அதை அப்படியே நிறைவேற்றிடுவாள். இந்த சேக்கிழார் பெருமானும் சொல்லியிருக்கார். இந்த கோவிலை பற்றி சொல்லும்போது, இந்த அம்பாளுக்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனைகளை சொல்ல வேண்டாம், மனசார நினச்சாலே போகிறோம், மனசில் நினச்சாலே போகிறோம், நிறைவேற்றிடுவா. இந்த கற்பகாம்பாள் தனது பார்வையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் எந்த ஒரு நாளிலும் பட்டினி போட மாட்டார். மகாபிரிவா சொல்கிறார், கற்பகாம்பாள் இருக்கிற இடம், அவள் பார்வை எங்கெங்கெல்லாம் போகிறதோ அவர்களை பட்டினி போட மாட்டாள், சாப்பாடு கொடுத்துடுவான். அப்படிங்கிற என்ன சாப்பாடு அப்படின்னா, நம்ம ஜீவனத்துக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். மயிலாப்பூரில் இருக்கிற சகலவிதமான பிராணிகளுக்கும், மகாபிரிவை சொல்கிற ஒரு நாயில் ஆரம்பித்து இங்கே என்னென்ன ஜீவராசிகள் வாழ்கின்றனவோ அத்தனைக்கும் மகாபிரிவா, அத்தனைக்கும் மகாபிரிவா என்ன சொல்கிறார், அம்பாள் சாப்பாடு கொடுத்துருவா அப்படிங்கிற. மேலே இப்போ யோசிச்சு பாருங்கள, இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் இந்த 63 திருவிழாவின் போது இந்த 4 மாட வீதிகளிலும் அன்னதானம் கொடிகட்டி பறக்கும். அன்னதானத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சாப்பாடு தை ஜாதம் கொடுக்கறது, சாம்பார் ஜாதம் கொடுக்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த 63 தேரோட்டத்தின் போது, அந்த தேரோட்டம்லாம் நடக்கும் இல்லையா, இந்த 63 உற்சவத்தில் 63 நாயன்மார்களும் மலம் வருவார். ரொம்ப காண்பதற்கரிய அற்புதமான தரிசனம் அது. அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாட வீதிகளில் நடக்கிற அன்னதானத்தில் என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் கொடுப்பா, இளநீ கொடுப்பா, ஐஸ்கிரீம் கொடுப்பா, ஸ்வீட்டு கொடுப்பா, உங்களுக்கு என்னென்னலாம் சாப்பாடு ஐட்டமோ அத்தனையும் யார் யாரோ கொடுத்துட்டுருப்பா அந்த இடத்துல. இப்போ மகாபிரிவா சொன்னதை யோசிச்சு பாருங்க, இந்த கற்பகாம்பாள் தனது சந்நிதியில் தனது பார்வையில் படுகின்ற இடம் வரைக்கும் யாரையும் பட்டினி போட மாட்டாள், சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், மேலப்பூர் 4 மாட வீதிகளில் பார்த்தாலே அத்தனை ஹோட்டல் இருக்குது இன்றைக்கி அப்படின்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், காசு கொடுத்தாலாவது நமது பசி அடங்குகின்றது அல்லவா. ஒருவேளை அம்பாள் சொன்னதை நிறைவேற்றும் விதமாக இத்தனை ஹோட்டல்கள் இங்கே இருக்கான்னு கூட நான் விளையாட்டு போக்கில் பல இடத்துல பேசுவேன். மகாபிரிவா சொல்கிற பட்டினி போடவே விடமாட்டார், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவள் சாப்பாட்டை கொடுத்துடுவா. அப்பேற்பட்ட அன்னை இவளை விட்டுடாத அப்படிங்கிற பெரியவா, இவளை விட்டுடாத அப்படிங்கிற, விட்டுடாதனா பிடிச்சிக்கோ, அவளை பிடிச்சிக்கோ, அவளது பாதங்களை திருப்பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோ நீ
அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரிவு அடுத்து சொல்கிறா, எத்தனை பெரிய வார்த்தை பாருங்கோ. இப்போ அடுத்து பிறவி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பெரியவர் சொல்கிறார், அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது. பிறவி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போ கோவிலுக்கு போகிறேன்னு சொல்கிற, கற்பகாம்பாள் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்கிற, நீ என்ன வேண்டிப்ப அப்படின்னு கேட்குறான் திருவர் சுந்தரிகிட்ட. நீ அம்பாள்கிட்ட என்ன வேண்டிப்ப, என்ன பிரார்த்தனை பண்ணுவ அப்படிங்கிறான். இப்போ நம்மளை ஒருத்தர் கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம், எனக்கு நல்ல வீடு கிடைக்கணும், நான் ஃபாரின் போகணும், என் பொண்ணுக்கு நல்ல சம்பாதிக்கிற மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நம்ம நிறைய பட்டியல் வச்சுட்டுருக்கோம். அதாவது எவையெல்லாம் பொருள் சார்ந்து காணப்படுகிறதோ அந்த பிரார்த்தனைகளைத்தான் நம்ம அம்பாள் கிட்ட வச்சுட்டுருக்கோம். இன்றைக்கி யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தேவை எல்லாமே அம்பாள் கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட நம்ம கேட்டுருப்போம். திருவர சுந்தரி யாரோட மருமகள், கீவாஜாங்கிற மிகப்பெரிய தமிழறிஞரோட மருமகள். அவகிட்ட கேட்குற, நீ என்ன வேண்டுவேன்னு கேட்குற. நம்ம சொல்கிற அந்த பெண்மணி சொல்கிறா, பெரியவா நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு அதை கொடு இதை கொடு நான் வேண்ட மாட்டேன், நான் லோகக்ஷேமத்தை தான் வேண்டுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், அப்படித்தான் நான் வேண்டுவேன் பெரியவா அப்படிங்கிறா. பெரியவா சொல்கிறார், பலே பலே அப்படிங்கிறார் பெரியவா. அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா பெரியவாடு ரொம்ப சந்தோஷமாயிடும். எந்த காலத்தில் சுயநலம் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு பொதுநலத்தோடு ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு மகானோட சந்நிதிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். யார் கொடுப்பா? தெய்வங்கள் கொடுக்கும், மகான்கள் கொடுப்பா. அந்த இடத்துல சுயநலத்தை விட்டுடணும். ஒரு கட்டத்தில் சுயநலம் போகிறோம், இந்த உலகம் நல்லா இருக்கட்டும், உலகம் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம். எங்காத்து குழையில் நல்லா தண்ணி வரணும், எங்காத்து கிணத்துல அதிகம் ஜலம் வரணும், அப்படி வேண்டக்கூடாது. லோகம் முழுக்க ஜலம் செழிக்கணும் அப்படி பிரார்த்தனை பண்ணினா நம்மாத்து கிணத்துலையும் நீர்மட்டம் உயரும், நம்மாத்து போர்லேயும் தண்ணி நல்லா வரும். அதனால தான் உலகளாவிய பிரார்த்தனை தான் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். இந்த பொண்ணு சொன்ன உடனே மகாபிரிவை பாராட்டுற, இருக்கிறவள்லாம் கேட்குற, இதெல்லாம் பாடம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அடுத்து மகாபிரிவை சொல்கிறா, ஓ நீ எப்படி பிரார்த்தனை பண்ணப்பிய, பரவாயில்ல, படுத்து பிறவி உண்டா இல்லையான்னு உன்னால் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற பெரியவாளால் சொல்ல முடியும். பெரியவா தன்னை எந்த ஒரு கட்டத்துலேயும் எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டேன், நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன். பெரியவா சொல்கிறாளாம், நீ கற்பகாம்பாள்கிட்ட அடுத்து வேண்டு, அடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோ. போயிட்டு போகும்போது என்ன தெரியுமா, ஒருவேளை அடுத்து எனக்கு பிறவி என்பது இருந்தால் இதே மயிலாப்பூரில் நான் பிறக்கணும், இதே மயிலாப்பூரில் உன்னுடைய சந்நிதியின் கீழே உன்னோட பார்வை படும்படியான இடத்துல நான் வாழணும் அப்படின்னு வேண்டிக்கோ, நம்மால் உனக்கு அருளுவா அப்படிங்கிற என்ன வார்த்தை பாருங்கள். அடுத்து பிறவி இருந்தால் மயிலாப்பூரில் பிறக்கணும். அந்த கற்பகாம்பாளுடைய பாதங்கள் எந்த இடத்தில் காணப்படுகிறதோ, பார்வை எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்திலே நம்ம வாழணும் அப்படின்னு மகாபிரிவை சொல்கிறாளாம். அப்படின்னா கற்பகாம்பாள் பிரத்யக்ஷ தெய்வம், பிரத்யக்ஷ அன்னை. கபாலீஸ்வரர் கோவில் போகிறதெல்லாம் எப்படி போகணும், மனசில் எல்லாத்தையும் கஷ்டங்கள்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ்டாக கோவிலுக்குள்ளே போய் உட்காந்து சுவாமி தரிசனம் பண்ணும்போது கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு பார்த்தால, அற்புதமான தரிசனம். இதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும். அடிக்கடி போங்க, கபாலீஸ்வரர் கோவில்லாம் போகணும். அந்த அன்னையோட பரம கருணை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். மகாபிரிவா சொன்னதுபடி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அம்பாளே எனக்கு பிரார்த்தனை வேணும்னு அடுத்து நான் இருக்கணும் அப்படின்னா, பிறவி உண்டு அப்படின்னா நான் இங்கே தான் பிறக்கணும், இந்த அம்பாளோட சந்நிதிக்கு கீழே இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இந்த அன்னையின் பரிபூர்ணமான அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.